ஆக்டர் விஜயகுமாரோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் தான் முத்துக்கண்ணு. இவங்களோட செகண்ட் டாட்டர் தான் வந்து அனிதா விஜயகுமார். இவங்க தோஹாவில் டாக்டராக இருக்காங்க. அனிதா விஜயகுமார் அவர்களுக்கு இந்த வீக் வந்து பர்த்டே வரப்போகுது. ஸோ இவங்களோட பர்த்டே வந்து நவம்பர் 4, அதனால் அவங்க தோஹாவில் வந்து இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து இவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸான பர்த்டே பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரீ பர்த்டே செலிப்ரேஷனில் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் கலந்துக்கிட்டாங்க. விஜயகுமார் டாட்டர்ஸ்லேயே எந்த படத்துலையுமே ஆக்ட் பண்ணாத ஒரே டாட்டர் வந்து அனிதா விஜயகுமார் அவர்கள் தான். இவங்களுக்கு சினிமா ஆசை எதுவுமே இல்லாமல் ஒரு டாக்டர் ஆகணும் அப்படின்றத மெயின் நேமாக இருந்துச்சு. அதே மாதிரி இவங்க சினிமா ஆஃபீஸ் வந்திருக்கும் போது இவங்க அம்மா தான் வந்து ஃபுல்லாகவே சப்போர்ட் பண்ணி அவங்க டாக்டர் ஆகட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இவங்களும் சினிமா லைனில் வராமல் ஃபுல்லாகவே படிப்பில் கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. இவங்க இப்போ தோஹாவில் டாக்டராக இருக்காங்க. அதே மாதிரி இவங்க ஹஸ்பண்டும் ஒரு டாக்டர் தான். இவங்க பொண்ணு பையன் எல்லாமே இப்போ டாக்டருக்கு தான் படிச்சுட்ருக்காங்க. விஜயகுமார் மற்றும் மஞ்சுளோட மூணாவது பொண்ணு தான் ஸ்ரீதேவி விஜயகுமார். இவங்க நிறைய படத்தில் லீடிங் ஆக்டர்ஸாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸ்ரீதேவி இந்த அக்டோபர் 29 அவங்களோட பர்த்டே செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு இப்போ 35 இயர்ஸ் ஆகுது. ஸ்ரீதேவி ரீசெண்டாக சென்னைக்கு வந்திருக்கும் போது இவங்க அக்காவான பிரீதா ஹரி வீட்டில் ஒரு ப்ரீ பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணியிருந்தாங்க. அந்த ப்ரீ பர்த்டே பார்ட்டியில் இவங்களோட அண்ணனான அருண் விஜய் அவர்களும் அப்பா விஜயகுமார் அவர்களும் கலந்துக்கிட்டாங்க. விஜயகுமார் டாட்டர்ஸ்க்கு நீங்கள் விஷ் பண்ண நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷன் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபார் மோர் அப்டேட்ஸ் சப்ஸ்கிரைப் டு திஸ் டி சேனல் அண்ட் மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.